தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க இருக்கிறது. திமுக தலைவர் முக ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். இந்நிலையில் சட்டமன்ற திமுக தலைவராக முக ஸ்டாலின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சட்டமன்ற திமுக தலைவராக திமுக எம்எல்ஏக்கள் தேர்வு செய்து கையெழுத்திட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு ஸ்டாலின் செல்கிறார். அங்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். வருகிற 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார். கொரோனா பரவல் அச்சுறுத்தல் காரணமாக ஆளுநர் மாளிகை வளாகத்திலேயே எளிமையான முறையில் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. தமிழக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் தலைமைச் செயலாளருடன் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். காணொலி வாயிலாக நடந்த இந்த கூட்டத்தில் மாவட்ட அளவில் கொரோனா பாதிப்பு நிலவரம், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்களுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தினம் தினம் புதிய உச்சத்தை தொடுகிறது. நேற்று ஒரே நாளில் 21,228 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 134,000 பேருக்கு பரிசோதனை செய்ததில் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. நேற்று 19,112 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 144 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை 15,000 நெருங்குகிறது. மத்திய அரசின் உத்தரவை அடுத்து எம்பிபிஎஸ் 3 மற்றும் 4ஆம் ஆண்டு பயிலும் 7,000 மாணவர்கள் மருத்துவமனைகளில் தமிழகத்தில் கொரோனா பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். நாடெங்கும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் எம்பிபிஎஸ் 3 மற்றும் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களை உரிய கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்க அனுமதித்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக மருத்துவக் கல்வி இயக்குநரகம் 3 மற்றும் 4ஆம் ஆண்டு முடித்த மருத்துவ மாணவர்களை கோவிட் பணிக்கு அமர்த்த அனைத்து மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதன்படி இம்மருத்துவ மாணவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கோவிட் நோயாளிகளுக்கு வீடியோ கால் அல்லது தொலைபேசி மூலம் ஆலோசனைகள் வழங்குதல், மருத்துவமனைகளில் கோவிட் பணிகளை ஒருங்கிணைத்தல், மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு முதல்கட்ட ஆலோசனைகளை வழங்குதல் ஆகிய பணிகளில் ஈடுபட உள்ளனர். ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்த நிலையில் சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 2வது நாளாக உயர்ந்துள்ளது. 17 நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை நேற்று அதிகரித்திருந்த நிலையில் 2வது நாளாக இன்றும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 15 காசுகள் அதிகரித்து 92.70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 லிட்டர் டீசல் 19 காசுகள் உயர்ந்து 86.09 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜேஇஇ மெயின் தேர்வுகள் நாடு முழுவதும் 4 கட்டங்களாக நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக ஜேஇஇ மெயின் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் அறிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் 2 கட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் கொரோனா பரவலால் எஞ்சிய 2 கட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் மே 4 முதல் 29ஆம் தேதி வரை நீடிக்கிறது. இதனிடையே மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ததால் அக்னி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டது. குறிப்பாக திண்டுக்கல், உசிலம்பட்டி, தாராபுரம் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல் தேனி, நெல்லை, திருவாரூர், நாமக்கல் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. இதற்கிடையே வரும் நாட்களில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் நேரில் சந்தித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் வீட்டுக்கு சென்ற கமலஹாசன் மலர் கொத்து கொடுத்து ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார்.
இந்த சந்திப்பின் போது திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலினும் உடனிருந்தார். ஸ்ரீரங்கம் கோவில் சித்திரை மாத விருப்பன் திருநாளில் தங்க கருட சேவை வைபவம் பக்தர்களின்றி நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் உற்சவம் 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இவ்விழாவின் 4ஆம் நாளான நேற்று ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி கோவிலுக்குள்ளேயே காட்சியளித்தார். போடி பகுதியில் கடந்த சில நாட்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் போடி பகுதியில் உள்ள நீர்வரத்து ஓடைகள், ஆறுகள், குளங்கள் ஆகியவற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் அடித்து வந்தது. இந்நிலையில் திடீரென்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய தொடங்கியது. அக்னி நட்சத்திரம் தொடக்கத்திலேயே பலத்த மழையினால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்துள்ளது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து அக்னி வெயில் தொடங்கிய நிலையில் இரவு மழை காரணமாக சீதோஷ்ண நிலை மாறி குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோடை மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தாராபுரம் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சை மாவட்டம் விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் கலையரசன் டெல்லி, லடாக், காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு ராணுவ முகாம்களில் பணியாற்றிவிட்டு 35 ஆண்டுகளுக்கு பிறகு பணி ஓய்வு பெற்று தனது சொந்த ஊருக்கு வந்தார். தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்களும் ஒன்று கூடி தஞ்சை ரயில் நிலையத்தில் அவருக்கு சந்தன மாலை அணிவித்து பூங்கொத்து மரக்கன்றுகள் கொடுத்து வரவேற்றனர். 35 ஆண்டுகாலம் நாட்டின் பாதுகாப்பிற்காக உழைத்த தங்களுக்கு இதுபோன்ற ஒரு வரவேற்பு உற்சாகத்தை அளிப்பதாக கலையரசன் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டையில் தனியார் மண்டபத்தில் கொரோனா 2ஆம் அலை பரவலை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட சார் ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் திருவாடானை துணை வட்டாட்சியர், பேரூராட்சி செயல் அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அதில் வரும் 6ஆம் தேதி முதல் அமலாகும் புதிய கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு, அதற்கான பணிகளை சுகாதாரத்துறையினர், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் இணைந்து பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஏழுமலை மற்றும் வெம்பாக்கம் தாலுகா அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் பாண்டியன் ஆகிய இருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனையடுத்து அவர்கள் இருவரும் தங்களது வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். அதனையடுத்து தொற்று பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள் பயன்படுத்தி வந்த அலுவலக அறையில் கிருமி நாசினி தெளித்து சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. செய்யாறு சுகாதார மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றுக்கு இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞர் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 22 கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மேற்கொண்ட பரிசோதனையில் கொரோனா இருப்பது உறுதியானது. இதைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காமல் அவர் இறந்துவிட்டார். இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 உயர்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சீதா நகர் பகுதியில் வசித்து வருபவர் முகமது ரஃபி. இவரது மகன் நிசார் அஹிப் நண்பர்களுடன் அலங்கியம் சீத்தாக்காடு பகுதியில் உள்ள அமராவதி தடுப்பணையில் குளிப்பதற்காக சென்றுள்ளார். ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெண் நீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு நிசார் அஹிப் அந்த பெண்ணை காப்பாற்றினார். அப்போது அவருடைய கால்கள் சேற்றில் மாட்டிக்கொண்டதால் நீரில் மூழ்கியுள்ளார். இதனால் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் தேடலுக்கு பின் நிசார் அஹிப் சடலமாக மீட்கப்பட்டார். உடலை பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முசுரி அருகே தம்பியை குத்திக் கொன்ற அண்ணனை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் முசுரி அருகே அமராவதி சாலை கிராமத்தில் வசிக்கும் செல்லையாவிற்கு ராஜசேகர், சிவக்குமார், ரவிக்குமார் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். திருமணமாகாத 2வது மகன் சிவக்குமார் தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். மூத்த மகன் ராஜசேகரன் என்பவரும் அதே ஊரில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தந்தை செல்லையாவை பார்ப்பதற்காக ரவிக்குமார் ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் அதே கிராமத்தில் வசிக்கும் சந்திரா என்பவருக்கு சொந்தமான ஆடு இறந்துள்ளது. இறந்த ஆட்டை சமைத்து சாப்பிடுவதற்காக சிவக்குமார் விலைக்கு வாங்கி வந்துள்ளார். இதனை பார்த்த ரவிக்குமார் இறந்த ஆட்டை சாப்பிட வேண்டாம் என கூறி அண்ணனை கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டது. மூத்த மகன் ராஜசேகரன் சம்பவ இடத்திற்கு வந்து ரவிக்குமாரை தாக்கியுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சிவக்குமார் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து வந்து தம்பி ரவிக்குமாரை குத்தியுள்ளார். இதில் ரவிக்குமார் இறந்து போனார். இதையடுத்து ரவிக்குமாரை குத்திக் கொன்ற அண்ணன் சிவக்குமாரையும் தாக்குதலில் ஈடுபட்ட மற்றொரு அண்ணன் ராஜசேகரனையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா அதிகரிக்க காரணம் சமூக இடைவெளி இல்லாததான், மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். மக்கள் வந்து மாஸ்க் கட்டாயம் மாஸ்க் அணியணும், கைகாலை நல்லா அலம்பணும், அதுக்கப்புறமா சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். இதை கடைபிடிச்சா ஓரளவுக்கு தவிர்க்கலாம். மாஸ்க் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போட்டிருந்தா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். மற்ற வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் நம்ம இருந்தால் கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்த முடியும். அது ரெண்டு இருந்தாலும் நம்மளுக்கு மெயின்டைன் கரெக்டாக இருக்கும். கொரோனா அதிகமாக பரவுதுன்னா மக்கள் வந்து கூட்டம் நெரிச்சல், அதாவது விதிமுறையை பயன்படுத்தாத கூட்டம் அதிகமாக கூடுறதுனால கொரோனா பரவல் அதிகமாக இருக்குது. ஜனங்கள் வந்து ஒத்துழைப்போட முழு ஒத்துழைப்போ அவங்கவுங்க உயிர் பாதுகாப்புக்கு தனிமையில் தனித்து இடைவெளி விட்டு சென்றால் இந்த நோயை வந்து பூர்ணமாக தவிர்க்க நல்ல ஒரு வாய்ப்பு. மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். டூரிஸ்ட் வர்றது கிடையாது, ஒரு லோக்கல் ஜனந்தான் வருது. அதாவது மாஸ்க் போட்டு வந்து நிம்மதியாக இருக்கும், மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நல்லது. மாஸ்க் போட்டு தான் வரணும் வீட்டு விட்டு கிளம்பும் போது, அது முக்கியமாக செய்யணும். டீ சாப்பிட வந்தால் கூட மாஸ்க் போட்டு பிறகு தான் கொடுக்குறோம். மாஸ்க் நம்ம போட்டு தான் கொடுத்துருந்தோம். வீட்டுக்கு போகும்போது தான் ஏற கட்டும் போது கழுவிட்டு வீட்டுக்கு போகும்போது கழட்டுவோம். அது வரைக்கும் 2 ஹவர் 3 ஹவர் போட்டு தான் இருக்கும். அக்னி நட்சத்திர துவக்க நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் திடீரென இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்துள்ளது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியுள்ளது. மழையினால் குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான வத்தலகுண்டு, சின்னாளப்பட்டி, செம்பட்டி, செட்டிநாயக்கன்பட்டி, ராஜாக்காப்பட்டி ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. மேலும் பேரூராட்சி பகுதியில் பல இடங்களில் கால்வாய்கள் தூர்வாராததால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான தொட்டப்ப நாயக்கனூர், உத்தப்ப நாயக்கனூர், செல்லம்பட்டி, கருமாத்தூர், எழுமலை, சேடப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பரவலான மழை பெய்துள்ளது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதாக பொதுமக்களும் கோடை வெள்ளாமை பயிர்கள் நன்கு விளைய மழை கை கொடுத்துள்ளதாக விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரக்காணம் சாலையில் உள்ள குருவம்மாப்பேட்டை அய்யனாரப்பன் கோயில் பகுதியில் கட்டிட பணியாளர்கள் மதியம் பணி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் நோக்கி வந்த டிப்பர் லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக எதிரி வந்த மற்றொரு டிப்பர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு லாரி ஒன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கட்டிட பணியாளர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் 10 பேர் பெண்கள் உட்பட படுகாயமடைந்தனர். மேலும் படுகாயமடைந்தவர்களை உடனடியாக பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து முதுகுளத்தூர் பரமக்குடி சாலையில் உள்ள கீழத்தூவல் என்ற இடத்தில் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை மற்றும் போலீசார் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், பேருந்துகள் உள்ளிட்டவற்றை வழிமறைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாய் அபராதமும் சமூக இடைவெளி கடைபிடிக்காதவர்களிடம் 500 ரூபாய் வரையும் அபராதமும் விதித்தனர். நீலகிரி மாவட்டத்தின் எல்லைப்பகுதியான கிண்ணக்குறை பகுதியில் பணிபுரிந்து வரும் 10 அதிரடி படை வீரர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்வதற்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு வேன் மூலம் வந்தனர். தாய்ச்சோலை பகுதியில் வேன் திரும்பிய போது நிலை தடுமாறி சாலையின் குறுக்கே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த 7 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டது. மற்றவர்கள் காயமின்றி தப்பினர். காயமடைந்த 7 காவலர்கள் மேல் சிகிச்சைக்காக உதகை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாகை மாவட்டம் தேத்தாக்குடி வடக்கு தம்பி கவுண்டர் காட்டைச் சேர்ந்தவர் காளிதாசன். இவர் புதிதாக கட்டிய வீட்டில் வயரிங் வேலைகள் நடந்து வந்துள்ள நிலையில் இவரது மகன் அழகேநாதன் மின்சார வயரை தொட்டதில் அவரை மின்சாரம் தாக்கியுள்ளது. இதனை கண்ட தாய் செல்லமணி மகனை காப்பாற்ற சென்றபோது மின்சாரம் தாக்கியதில் தாய் மற்றும் மகன் இருவரும் உயிரிழந்துள்ளனா்.